சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. தன்பாலின ஈர்ப்பாளர்கள் பற்றிய புரிதல் எந்த அளவிற்கு உள்ளது என்பது பேசுபொருளாகியுள்ளது. சமூகத்தால் புறக்கணிக்கப்படும் தன்பாலினத்தவரின் வலிகளும் வேதனைகளும் மிகவும் ரணமானவை. இது பற்றிய சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம். லெஸ்பியன், கே, பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர் என்பது வெவ்வேறு பாலின இயல்புகளை கொண்ட சமூகத்தை ஒருங்கே குறிக்க ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்படும் சொல் எல்ஜிபிடி. தமிழில் முறையே திருநங்கை, திருநம்பி, ஈரர், திருநர் என்று இவர்கள் அழைக்கப்படுகின்றனர். இந்தியாவில் 2012 மேற்கொள்ளப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தன்பாலின ஈர்ப்பாளர்கள் 25 லட்சம் பேர் இருந்தனர். ஆனால் மொத்த மக்கள் தொகையில் குறைந்தது ஒரு விழுக்காட்டினர், அதாவது சுமார் 1,35,00,000 பேர் இத்தகைய மக்களாக இருக்க வாய்ப்புண்டு என்று சில புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இருந்தாலும் திருமணம் செய்து கொள்வது, வேலைவாய்ப்பு மற்றும் சமூக அங்கீகாரம் கிடைப்பதில்லை என்பது தன்பாலின ஈர்ப்பாளர்களின் ஆதங்கமாகும். இந்த பிரச்சினை குடும்பத்தில்தான் தொடங்குகிறது என கவலை தெரிவிக்கின்றது எல்ஜிபிடிக்காக குரல் கொடுத்து வரும் நிறங்கள் அமைப்பு. சாதி ரீதியாவோ மத ரீதியாவோ மற்றவர்கள் ஒடுக்கப்படுறப்ப, ஒரு குடும்பமா சேர்ந்து அவங்க ஒடுக்கப்படுறப்ப, தான் ஃபேஸ் பண்ற அதே சிக்கலை தான் ஃபேமிலியில இருக்க இன்னொருத்தர் ஃபேஸ் பண்றாங்கன்றப்ப அங்க அதை ஷேர் பண்றதுக்கோ புரிஞ்சுக்கிறதுக்கோ ஸ்பேஸ் இருக்கிறதா இருக்கு. பட் ஒரு பர்சன் எல்ஜிபிடியில் இருக்காங்கன்னா அவங்கள ஒதுக்குற இடமே முதல் முதல்ல பாத்தீங்கன்னா ஃபேமிலியா தான் இருக்கும். ஸோ அப்போ வீட்டுக்குள்ள ஆரம்பிச்சு வெளி சமூகம் வரைக்கும் எல்லா இடத்துலயுமே வந்துட்டு அந்த ஒரு எக்ஸ்க்ளூஷன் அப்படின்றது த்ரூ அவுட் லைஃப்ல ஃபேஸ் பண்ற ஒரு இடத்துல தான் வந்துட்டு எல்ஜிபிடி மக்கள் அப்படின்றவங்க இன்னைக்கு இருக்கிறதா இருக்காங்க. வாடகைக்கு வீடு கிடைப்பதில் தொடங்கி வாழ்நாள் முழுவதும் தன்பாலின ஈர்ப்பாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் ஏராளம். எல்ஜிபிடி சமூகத்தினரை பொதுவெளியில் சமமாக கருதும் மனப்பான்மை தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு வந்துள்ளதாக கூறுகிறது அவர்களின் உரிமைக்காக போராடும் நிறங்கள் அமைப்பு. ஆனாலும் திருநங்கை என்ற அளவிலேயே புரிதல் உள்ளது என கவலையும் தெரிவிக்கின்றது அவ்வமைப்பு. பொது சமூகத்துல ஓரளவுக்கு விழிப்புணர்வு வந்துட்டு இருக்கு, இளைஞர்கள் ஓரளவுக்கு விழிப்புணர்வு வந்துட்டு இருக்குது. ஆனாலும் அரசு அதிகாரிகள் கிட்ட எல்லா பக்கமும் விழிப்புணர்வு இருக்கானா? இல்ல, நிறைய குறைபாடுகள் இருக்கு. ஏன்னா இன்னும் பொது சமூகத்திலயும் சரி, குறிப்பிட்டு ஒரு பதவியில இருந்து இதெல்லாம் பத்தி கொள்கைகள் திட்டங்கள் அமைக்கிறவங்க கிட்ட திருநங்கைனா என்ன, திருநம்பினா என்ன, எப்படி திருநங்கை வந்து ஆண்ல இருந்து பெண் இருக்கிறாங்களோ அது மாதிரி திருநம்பி பெண்ல இருந்து ஆண் இருக்கிறாங்க, இதை தாண்டி ஓர்பால் ஈர்ப்புடைய ஆண் பெண் இருக்கிறாங்க, இந்த நுணுக்கங்கள் எல்லாம் புரியாம எல்லாரையும் வெறுனா ஒரு திருநங்கை அப்படிங்கறது தான் புரிஞ்சிருக்கிறாங்க நிறைய பேர். தங்கள் குடும்பத்தினர் மத்தியில் கூட தாங்கள் யார் என்பதை காட்டிக்கொள்ள முடியாத இக்கட்டான சூழல் நிலவுவதாக கூறுகின்றனர் தன்பாலின ஈர்ப்பாளர்கள். இந்தியாவில் தன்பாலின ஈர்ப்பாளர்கள் குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்கவும் தங்களது திருமணத்தை பதிவு செய்யவும் இயலாது என்பது பெரும் சட்ட சிக்கலாகும். தன்பாலின ஈர்ப்பாளர்கள் எதிர்பார்ப்பது சலுகைகள் அல்ல, சம உரிமைதான் என்று கூறுகின்றனர் நிறங்கள் அமைப்பைச் சேர்ந்தவர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அஸ்வினுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.